வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் கலைச்செல்வி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு தொடர்ச்சியாக நீங்கள் இந்த குழந்தையின்மை சார்பாக நிறைய விஷயங்களுக்கான விளக்கங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. பொதுவாக இந்த குழந்தையின்மைன்னு எடுத்துக்கும் போது பல பெண்களுக்கு இருக்குது. அதில் பேசிக்காக பார்க்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா பிசிஓடி இருக்குன்றது தான் ஒரு பெரிய தொந்தரவாக இருக்குது. இந்த பிசிஓடியை எப்படி கியூர் பண்ணலாம்? பிகாஸ் தொடர்ச்சியாக அட்டை மாத்திரைகள் மட்டும் இந்த 21 டேஸ் டேப்லெட் எடுத்து மட்டும் பீரியட்ஸ் வரக்கூடிய பெண்கள் அதிகப்படியாக இருக்காங்க. பட் மாத்திரைகளே எடுக்காமல் எப்படி இயற்கை முறையில் ரெகுலர் பீரியட்ஸ் கொண்டு வரலாம், பிசிஓடியும் குணப்படுத்தலாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. இப்போது பிசிஓடின்றது என்னென்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்து ஒரு 100 பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 95 மெம்பர்ஸ்க்கு அந்த மாதிரி பிசிஓடின்ற ஒரு கண்டிஷன் வருது. அது என்ன காரணம்னா, நம்மளுடைய ஒபிசிட்டின்றது மெயின் காரணமாக இருக்குது. அதுக்கு அடுத்த காரணங்கள் வந்து ஒபிசிட்டி எதனால் ஏற்படுதுன்னு சொன்னால், நம்ம வாழ்வியல் முறைகளும் அந்த உணவு பழக்க வழக்கங்களும் முக்கியமான காரணமாக அமையுது. அந்த உணவு பழக்க வழக்கங்கள்னு சொல்லும் பொழுது, நம்ம வந்து ஜங்க் ஃபுட்டு, அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி எண்ணெய் பொருட்கள், காரம் சார்ந்த பொருட்கள் இதெல்லாம் நிறைய சாப்பிட்றதாலேயும் இந்த ஒபிசிட்டி உண்டாகுது. அப்பொழுது அந்த மெனோபாஸ்ன்ற ஸ்டேஜ் வந்து கடைசி காலகட்டத்தில் வருது. அந்த 45 வயசு வரும்போது மெனோபாஸ்ன்ற ஸ்டேஜ் வரும்பொழுதுமே பிசிஓடின்ற கண்டிஷன் ஃபார்ம் ஆகுது. அந்த காலகட்டங்களில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இயற்கை முறையிலேயே அந்த பிசிஓடியை வந்து எப்படி நம்ம குணப்படுத்தலான்றதை நம்ம சிந்திச்சு பார்த்து செயல்படணும். அதுக்கு காரணங்கள் வந்து மூலிகை மருத்துவத்தாலேயே நம்ம சரி பண்ண முடியும். இந்த பிசிஓடின்ற கண்டிஷன் ஒரு கருவகத்தில் வந்து, அதாவது சினைப்பையில் சினை முட்டை ஃபார்ம் ஆகி ஒவ்வொரு மாதமும் கருக்குழாய் வழியாக வந்து கருப்பையிலேருந்து அந்த கருவகத்தில் இருக்கிற அந்த எண்டோமெட்ரியல் சிஸ்ட்லேருந்து ஃபார்ம் ஆகி வெளியில் வரணும். அந்த மாதிரி வரலன்னா இந்த கண்டிஷன் வந்து பிசிஓடின்னு சொல்கிறோம். கருவகத்திலே, அதாவது சினைப்பையிலேயே தங்கிறதால இந்த கருமுட்டை பெருசாக வளர்ந்து அதை சுற்றி நீர் கோர்த்து ஒரு கொப்புளை மாதிரி ஃபார்ம் ஆகி இது பேர் பிசிஓடின்னு சொல்கிறோம். அதில் வந்து பல மல்டிப்புளாக உண்டாகிறதுக்கு காரணமும் இருக்குது. அது தங்கி மாதக்கணக்கில், வாரக்கணக்கில், அதாவது 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம் கூட ஒரு சிலருக்கு பீரியட்ஸே வராமல் இருக்குது. இந்த காரணத்தை வந்து நம்ம சரிப்படுத்தணுன்னா, முதல்ல வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்களை சரி பண்ணணும், வாழ்வியல் முறையும் சரி பண்ணணும். வாழ்வியல் முறைன்றது வந்து நம்ம சாதாரணமாக சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் சில எக்ஸசைஸ், அந்த மாதிரி தண்ணி நிறைய குடிக்கிறது, பாடி உஷ்ணத்தை வந்து குறைச்சிக்கிறது, மலச்சிக்கல் உண்டாகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி காரணங்களை வந்து நம்ம செய்துட்டே வந்தோம்னா அந்த வாழ்வியல் முறை சரியாக வந்துடும். இந்த சாப்பாடு வகைகளும் உணவு வகைகளும் நம்ம கட்டுப்படுத்தணும். அதாவது வெளி ஃபுட்டை சரியாக நிறைய எடுக்காமல் இயற்கையான முறையில் வீட்டில் சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு அந்த எண்ணெய் காரப்பொருட்கள் எல்லாம் குறைச்சிட்டே வந்தோம்னா இந்த பிசிஓடி உண்டாகிறதுக்கு காரணம் இல்லை. அதுக்கப்புறம் இதை வந்து நவீன மருத்துவத்தில் இந்த பிசிஓடின்றது வந்து பெரிய கட்டியாக இருக்கிறத மட்டும் லேப்ரோஸ்கோப்பி மூலமாக அதை உடச்சி சரி பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஆனால் அந்த சின்ன சின்ன கட்டிகள்லாம் அப்படியே தங்கிடுறதால கழிவுப் பொருட்கள் அப்படியே தங்கி அந்த கருவகத்துலேருந்து யூட்ரஸ்க்கு வராமல், கர்ப்பப்பைக்கு வராமையே அது தங்கிடுறது. தங்கிடுறதும் போது இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உண்டாகும். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னு வரும்பொழுது அதாவது ஒபிசிட்டி, உடல் வந்து பருமன், அந்த பருமன் காரணமாகவே அந்த பிசிஓடி சரியாக குணப்படுத்த முடியாமல் போயிடுது. அதனால் நம்ம வந்து இந்த மூலிகை மருத்துவங்கள்னு சொல்லும் போது மூலிகை சாறு முறைகளை நம்ம பயன்படுத்தி சித்த மருத்துவத்தில் நல்ல குணம் தெரியும். அதே மாதிரி நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த பிசிஓடியை வந்து சரியாக நிரந்தரமான தீர்வுகள் இந்த மூலிகை எண்ணெய் மூலமாகவே குணப்படுத்துகிறோம். அதுவும் இல்லாமல் மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கும் சில மருந்துகள்லாம், மருத்துவ முறைகள் பயன்படுத்தி 3 மாத காலத்திலிருந்து 6 மாத காலங்கள் வரைக்கும் இதை நம்ம உபயோகப்படுத்தணுமா, கண்டிப்பாக நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனைன்றது வந்து நம்ம டி நகரில் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. அங்கே 4 தலைமுறைகளாக இந்த பிசிஓடின்ற ஒரு கண்டிஷனுக்கும் மற்ற எல்லா நோய்களுக்குமே நிரந்தர தீர்வு கொடுக்கும் மருந்துகளை கொடுத்துட்டு இருக்கோம். அதுபோக நம்ம வந்து இந்த மூலிகை சாறுன்னு சொல்லும் பொழுது அந்த பிசிஓடியை வந்து சரியாக குணப்படுத்தக்கூடிய மூலிகை சாறுன்றது வந்து முக்கியமான ஒரு மூலிகை எண்ணெய் கொடுக்குறோம். அது வந்து தினந்தோறும் வந்து டிராப்ஸ் கணக்கில் எடுக்கும் பொழுது அந்த பிசிஓடி நல்லா கரைஞ்சி வெளியில் வருது. அந்த கழிவுப் பொருட்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய இரத்தத்தில் இருக்க கழிவுகள் எல்லாமே கர்ப்பப்பையிலேருந்து மாதம் 28 நாளுக்கு ஒரு முறை பீரியட்ஸ் மூலமாக வெளியில் வரணும். அதை கரைச்சி கொண்டு வர சக்தி இந்த மூலிகை மருந்துகளுக்கு நிறைய இருக்குது. இந்த காரணம் போக மீதி வந்து இந்த நம்ம பிசிஓடி காரணம் வந்து முக்கியமான காரணம். இப்போ பெண்களுக்கு வந்து சாதாரணமாக
பீரியட்ஸ் வரலன்னா இந்த ஹார்மோன் மாத்திரைகள் அந்த அட்டை மாத்திரைகளை வந்து நம்ம உபயோகப்படுத்தி 28 நாளுக்கு ஒரு முறை 28 மாத்திரைகள் போடும்போது 29வது நாள் பீரியட்ஸ் வரும். அந்த மாத்திரைகளை நிறுத்தின உடனே அடுத்தது ஒரு 2 மாதம் நம்ம சாப்பிடாமல் இருந்தோம்னா மறுபடியும் பீரியட்ஸ் நின்றுடும். அதே காரணமாக அந்த மாத்திரைகளின் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆக இந்த பிசிஓடி மறுபடியும் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம மூலிகை மருத்துவத்தில் இந்த மாதிரி இல்லாமல் அந்த மூலிகை சாறுகளினால இந்த கருப்பையிலிருந்து நல்ல கருப்பைக்கு ரத்த ஓட்டம் நல்லா உற்பத்தி ஆகிறதுக்கும் கருப்பை சுருங்கி வெறியறதுக்குடைய சக்தி உண்டாகிறதுக்கும் இந்த கருப்பை குழாய்கள் அந்த கருவக குழாய்கள் சினைமுட்டை சினைப்பை எல்லாமே நல்ல இயற்கையான முறையில் செயல்படுத்துவதற்கும் இரத்தத்தை தூண்டி நல்லபடியாக ரத்த சுற்றோட்டத்தினை வந்து சரி பண்ணி அந்த கருமுட்டை வந்து சரியான அளவில் ஃபார்ம் ஆகி 28 நாளுக்கு ஒரு முறை வந்து கர்ப்பப்பைக்கு வந்து அந்த கழிவுகள் முறையாக வெளியேற்றத்துக்கும் நமக்கு அந்த மூலிகை மருந்துகள் நல்ல உதவி பண்ணுது. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மருத்துவத்துக்காக மட்டுமே நான் பல ஆராய்ச்சிகள் செஞ்சு நல்ல மருந்துகள் கண்டுபிடிச்சி 4 தலைமுறைகளாக வழங்கிட்டு வந்திருக்கோம். இது முக்கியமான காரணம் பெண்களுக்கு வந்து குழந்தை பேரின்மைன்ற ஒரு கண்டிஷன் வர்றது என்ன காரணம்னா முதல் காரணமே வந்து பிசிஓடி தான். அந்த பிசிஓடி இருக்கும் பொழுது சரியான முறையில் வந்து மாதவிடாய் வராது. மாதவிடாய் வரலன்னா அந்த மாதவிடாய்க்கு உற்பத்தி ஆகக்கூடிய முக்கியமான காரணம் கருமுட்டை. அந்த கருமுட்டை வந்து சரியாக ஃபார்ம் ஆகி கருக்குழாய் வழியாக டிராவல் பண்ணி நம்ம கர்ப்பப்பைக்கு வந்து வெளியில் வரலன்னா அந்த மாதவிடாய் சரியாக இருக்காது. மாதவிடாய் சரியாக இருக்கும் பொழுது மட்டுமே கருமுட்டை வந்து உற்பத்தியாகி நல்ல வளர்ச்சி பெற்று அந்த கருக்குழாயில் வந்து தங்கியிருக்கும். அந்த திருமணமான பெண்களுக்கு வந்து அந்த கருவகத்திலிருந்து தங்கி அந்த கருக்குழாயில் தங்கியிருக்கிற கருமுட்டை அவங்களுடைய கணவருடைய விந்து அணுக்களோடு சேரும் பொழுது குழந்தை பேராக உண்டாகுது. அதுதான் வந்து நார்மல் ப்ரெக்னன்சின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இந்த கண்டிஷன் கருமுட்டை வந்து வளர்ச்சி இல்லாமலும் கருமுட்டை சரியான அளவுக்கு வெளியேறாமலும் இருக்கிறது வந்து பிசிஓடி கண்டிஷனில். இந்த நார்மலாக கருவுறுதல் நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அதனால தான் இந்த பிசிஓடி இருக்கிற பெண்கள் வந்து நார்மலாக கருவுற முடியலை. இது வந்து நார்மல் ப்ரெக்னன்சி உருவாகாமல் இருக்க காரணம் இதுதான் முக்கியமான காரணம். அதுக்கடுத்த காரணம் கர்ப்பப்பையில் கட்டி, அதாவது தசை நீ நார் கட்டி தசை கட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பிசிஓடிக்கு முக்கியமான தீர்வு வந்து அந்த கருமுட்டை ஃபார்ம் ஆகி அது நல்லா ட்ராவல் பண்ணி அது நல்லா முதிர்ச்சி அடைந்து வெளியில் வந்து இந்த கருக்குழாயில் ஒரு 3 நாட்கள் அளவுக்கு காத்திருக்கும். அப்போ விந்தணுக்கள் இணைஞ்சதுன்னா அது கூட போய் சேர்ந்து ஆரோக்கியமான விந்தணுக்கள் அது கூட இணைஞ்சதுன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டாகும். இந்த மாதிரி இயற்கையான முறையில் கருமுட்டை ஃபார்ம் ஆகி வெளியில் வந்து அந்த ஆணோடைய விந்தணுவோட சேர்ந்த கருவுறுதலுக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நல்ல மருந்துகளும் சிறந்த தீர்வும் நிரந்தரமான தீர்வுகளும் கொடுத்துட்ருக்கோம். பல லட்சக்கணக்கான பெண்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நிரந்தரமான தீர்வு பெற்று நல்ல முறையில் இயற்கையான கருத்தரித்தல் இயற்கையான பிரசவ மூலமா நிறைய ஒரு லட்சக்கணக்கான பெண்களுக்கு நாங்கள் மருத்துவம் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் யார் வேணாலும் நம்மளை என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்தது இப்போ பிசிஓடின்றது எடுத்துக்கிட்டோம்னா பிசிஓடியோடைய கண்டிஷன் வந்து கரைஞ்சி சரியாயிடுச்சு, அதுக்கப்புறம் கருவுறுதல் நடைபெறணும். அதுக்கு அடுத்தது என்ன காரணம், எப்படி வந்து இயற்கையான முறையில் கருவுறலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது அந்த பிசிஓடி சரியாகி அதுக்கப்புறம் கர்ப்பப்பையுடைய கண்டிஷன் வந்து நார்மலாக சுருங்கி விரியறது, அதுக்கடுத்து ரத்த ஓட்டம் நல்லா உண்டாகிறது, அதில் வந்து எந்த கட்டிகளோ இந்த சிஸ்டோ எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இயற்கையான முறையில் நம்ம மூலிகை மருத்துவத்தாலேயே சரி பண்ண முடியும். நல்ல ஆரோக்கியமான குழந்தையும் பெற்றுக்க முடியும். இந்த பிசிஓடியை சாதாரண விஷயமா சரி பண்ணலாம், அந்த மூலிகை மருத்துவத்திலேயே சரி பண்ணலாங்க. ஓகே, பிசிஓடிக்கு கம்ப்ளீட் கியூர் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க மேம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என்ன வயசு? உடல் வந்து அதிகமா வெயிட் இருக்கு மேம். சரி, அப்புறம் டேட் வந்து தள்ளி தள்ளி போடு மேம். சரி, அவ்வளவுதான் மேம். நீங்க திருமணம் ஆயிடுச்சாமா உங்களுக்கு? 15 வயசு ஆகுதுங்களா? சரி, இப்போ நீங்க உங்க உடல் வெயிட் எவ்வளவுமா இருக்கு? 56 அது மாதிரி இருக்கு. 56 கிலோ. எத்தனை மாசத்துக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வருது? 3 மாசம் ஒரு வாட்டி. அது மாதிரி நீங்க அப்டமனுக்கு ஸ்கேன் ஏதாவது எடுத்து பாத்துக்கிங்களாமா?
எதுவும் பார்க்கல. சரி, இப்ப முதல்ல வந்து அடிப்படை காரணங்கள் வந்து உங்களுக்கு மலச்சிக்கல், இந்த மோஷன் சரியா போகாததை வந்து சரி பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த ஒபிசிட்டி வந்து என்ன காரணத்தால் வருது, உடல் வந்து பருமன் எதனால காரணத்தால் வருதுன்றது ஹார்மோன் டெஸ்ட், அதாவது தைராய்டுன்ற ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்க. இது ரெண்டும் எடுத்து பார்த்துட்டு இந்த அப்டமன் ஸ்கேன்ல வந்து கருமுட்டை வளர்ச்சி சரியா வருதா இல்லை பேசிஓடின்ற கண்டிஷன் இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கணுமா. நீங்க காஞ்சிபுரத்துலேருந்து பேசுறீங்களா? நம்ம காஞ்சிபுரத்திலேயே நம்ம நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குமா. நீங்க இந்த மூணு டெஸ்ட்டும், அதாவது அப்டமன் ஸ்கேனு பிளஸ் அந்த தைராய்டு டெஸ்ட் ஹார்மோன் டெஸ்ட் ரெண்டும் எடுத்துக்கிட்டு நீங்க ஆர்ஜிஆர் மருத்துவமனை போய் காஞ்சிபுரத்தில் போய் பாருங்க. அங்க வந்து நம்மளுடைய டாக்டர்ஸ் வந்து உங்களை நாடி பரிசோதனை பண்ணி உங்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தேர்வும் நிரந்தர மருத்துவ ஆலோசனைகளும் கொடுப்பாங்கம்மா. நீங்கள் வந்து இப்போ மலச்சிக்கலுக்கு என்ன கைமுறை வைத்தியமா, அதாவது வீட்டிலேயே என்ன குறிப்புன்னா நான் டிப்ஸ் சொல்கிறேன், அது மாதிரி பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கடுக்காய்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஒரு பொருள் வந்து மருந்து பொருள் வந்து பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த கடுக்காய் தோலை வாங்கி இப்போ லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து சுடுதண்ணியில் நைட்டு படுக்கும் பொழுது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுடுதண்ணியில் டெய்லி சாப்பிட்டுட்டே வாங்கம்மா, ஃப்ரீயாக மோஷன்ஸ் போயிடும். இது இல்லாமல் நீங்கள் பச்சை காய்கறிகள் பழங்கள்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும், உடல் சூடு உண்டாகாமல் பார்த்துக்கணும். தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கங்களை கொஞ்சம் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க நல்லெண்ணெயை. இதில் கொஞ்சம் நல்லபடியாக தீர்வு கிடைக்கும். இதனுடைய இது கூடவே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை நம்ம காஞ்சிபுரத்தில் நம்ம அட்ரஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இப்போ கீழே வர்ற நம்பரில் ஃபோன் பண்ணி கேளுங்க, அந்த அட்ரஸில் போய் பாருங்கம்மா, நிரந்தர தீர்வு கிடைக்கும். ரெகுலர் பீரியட்ஸ் உங்களுக்கு சரியாக வந்துடும், கவலைப்படாதீங்க. இதுக்காக பயப்பட வேண்டாம் நீங்கள். ஓகேம்மா, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? திருச்சியில இருந்து பேசுறேன், என்னோட பேர் பிரியங்கா. ஓகே பிரியங்கா, இது யார்? ஓகே, ஃபைன். அவங்களோட வயசுமா? எனக்கு 33 வயசாகும். ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு 33 வயசாகுது, ஒரு 5 வருஷமா முட்டு வலி தாங்க முடியல, கீழே உட்காந்து கூட சாப்பிட முடியல, வீட்டு வேற ஒரு துணி கொஞ்சம் இருக்க முடியல, மலச்சிக்கல் ஏதாவது உங்களுக்கு தொடர்ந்து இருக்காமா? சரி, நீங்க தண்ணி எல்லாம் சரியா குடிப்பீங்களா, கொஞ்சமா குடிப்பீங்களா, எப்படி? சரி, நீங்க வந்து உங்க கால் முட்டு மட்டும்தான் வலி இருக்கா இல்ல எல்லா ஜாயிண்ட்ஸ்லயும் வலி இருக்காமா? கால் முட்டு வலிக்குது, ஜாயிண்ட் ஜாயிண்ட் இந்த விரல்லாம் வலிக்குது. சரி, இப்போ எடுக்கறதால இது சரியாக மாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ்லாம் நின்னு போச்சுங்களா? 33 வயசு. சரி சரி, ஓகே. இப்போ நீங்க வந்து ஓவர் வெயிட் இருக்கீங்கம்மா, 95 கிலோன்றது ரொம்ப அதிகமான வெயிட்டு. ஓவர் அண்ட் ஓவர்னு சொல்லும் போது இந்த முட்டி வலி வரதான் செய்யும். இந்த 33 வயசுல வந்து உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நீங்க அந்த ஆர்த்ரைட்டிஸ்க்குள்ள மாத்திரைகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா இப்போ? எடுத்துட்டு இருக்கீங்க. சரி, இப்போ இந்த மலச்சிக்கலை முதல்ல சரி பண்ணணும், அதுக்கப்புறம் முட்டு வலிக்குள்ள மருத்துவம் வந்து முறையா மேற்கொள்ளணும். அந்த முட்டு வலின்றது வந்து முட்டு உடம்பு வெயிட் அதிகமாக இருக்கிறதால முட்டு தேய்மானம் ஆரம்பிச்சிருக்கும். இந்த வயசில் வர்றது வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்கம்மா, அதாவது எலும்பு சத்து குறைபாடால் வர்ற ஆர்த்ரைட்டிஸ். இந்த மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்கள், நிறைய காய்கறி கீரை பழங்கள் சாப்பிடுங்க, டயட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது எண்ணெய் பொருள், அந்த பீஸா பர்கர் அந்த மாதிரி, இந்த பன்னீர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்ற பொருளெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. வீட்டில் வந்து நிறைய வேக வச்ச உணவுகளை வந்து நல்லா மென்று சாப்பிட பழகுங்க. இப்போ வந்து மெல்லாமே சாப்பிட்டு அப்படி அப்படியே முழுங்குற மாதிரி ஒரு பழக்கம் உங்களுக்கு இருந்தாலும் மலச்சிக்கல் அடிக்கடி வரும். தண்ணி சத்து ரொம்ப, நீர் சத்து ரொம்ப உடம்புல குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு மலச்சிக்கல் வரும். நிறைய தண்ணி குடிக்கணும் நீங்கள், நீர் திரவ பொருட்களாக நிறைய எடுங்க, ஜூஸ் நல்லா சாப்பிடுங்க. இதில் வந்து இந்த மூட்டு வலிக்கு முக்கியமான காரணம் வந்து முட்டு தேய்மானம் தான். பாடி வெயிட்டு குறைச்சாலே ஓரளவுக்கு பாதி உங்களுக்கு கட்டுப்பாடுக்கு வரும். இது ஹோம் ரெமெடியாக நீங்கள் வந்து சாதாரணமாக இந்த மலச்சிக்கல் போகிறதுக்கு இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காயின்ற ஒரு மூணு பொருள் எடுத்துக்கோங்க. இந்த இது மருத்துவத்தை கடையில் வந்து வாங்கிட்டு நீங்கள் அதை லேசாக பொடி பண்ணி
டெய்லி நைட்டில் படுக்கும் போது சுடுதண்ணியில் குடிக்கணுமா, அதை ஒரு அரை டீஸ்பூன் இருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு டெய்லி சுடுதண்ணியில் வந்து கலந்து அதை குடிச்சிருங்க. மலச்சிக்கல் ஓரளவுக்கு சரியாயிடும். இது போக நீங்கள் வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து அது உங்கள் ரிப்போர்ட்ஸ் எக்ஸ்ரே ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா காலுக்கு, அதை எடுத்துகிட்டு நீங்கள் மருத்துவர் சென்று பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சரியான முறையில் உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணுவாங்கம்மா. வாத நாடி அதிகமாக இருந்தாலுமே இந்த முட்டி வலி வரத்துக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சான்சஸ் இருக்குது. அந்த வாதத்தை வந்து சரிப்படுத்தி அந்த மலச்சிக்கலை நீக்கி இந்த முட்டி தேய்மானத்துக்குள்ள மருத்துவத்தை முறையான அளவில் கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே சென்று நல்ல ஆலோசனை பெற்று மருந்துகள் வாங்கிக்கலாமா? வாங்க. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வெரி குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்க பேர். குட் மார்னிங் மேம், எங்க பேர் திவ்யா மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க திவ்யா? மதுரையில இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? இது எனக்கான கேள்வி. உங்க வயசு? 33. டாக்டர் நெய்ப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. சுகர் ப்ராப்ளம் எனக்கு ஒரு 5 இயர்ஸாவே இருக்கு. சரிம்மா. இப்ப சுகர்னால வந்து பாத்தீங்கன்னா கால் எரிச்சல் இருக்கு, அடிக்கடி யூரின் போற மாதிரி இருக்கு. சரிம்மா. கால் அந்த கை மூட்டை எல்லாமே வலி இருக்கு. சரி. அது அடிக்கடி எந்திரிக்கவே முடியல, கால் அப்படியே மறுத்து போடுது, ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலும் எந்திரிக்க முடியல. சரி. இப்போ இந்த சுகர் ப்ராப்ளத்துக்கு வந்து மாத்திரைகள், இங்கிலீஷ் மாத்திரைகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா அலோபதியில? குறைக்கணும். சுகர் வந்து அதிகமாக இருக்கிறதால காரணத்தில் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வர்றது. இது இது வந்து பெரிஃபெரல் நியூரைட்டிஸ்ன்றது ரத்த குறைபாடு, அதாவது ரத்த சுற்றோட்டம் ரொம்ப குறையும். அந்த பான்க்ரியாஸோடைய ஆக்ஷன் ரொம்ப குறையிறதால வந்து உங்களுக்கு அந்த இன்சுலின் செக்ரேஷன்ஸும் ட்ராப் ஆகுது. அதனால தான் இந்த சுகர் ப்ராப்ளமே வருது. இந்த சுகருக்கு வந்து நீங்கள் மாத்திரைகள், அலோபதி மாத்திரைகளை கொஞ்சம் நிறுத்திட்டு நம்ம இயற்கையான முறையில் மூலிகை மருத்துவத்தை மேற்கொண்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்ல குணம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குமா? இந்த நம்ம நீங்க மதுரையிலிருந்து கால் பண்றீங்கன்னு சொன்னீங்க. ஹலோ, இணைப்புல இருக்கீங்களாம்மா? எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? மதுரையிலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குமா? அங்க உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு 3 மாதம் உடம்புல ஊறி இருக்க சர்க்கரை, அதாவது HbA1c சொல்லுவாங்க, அது எந்த அளவில் இருக்குன்னு உங்களுக்கு அதை டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடி பிஃபோர் ஃபுட் அண்ட் ஆஃப்டர் ஃபுட் ரெண்டு சுகரும் எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே சென்று நம்ம மருத்துவர்களை அணுகி ஆலோசனை பெற்றுக்கலாமா? அங்கே வந்து நாடி பரிசோதனை பண்ணி உங்களுக்கு வாத நாடி, பித்த நாடி, கப நாடி 3 பரிசோதனை பண்ணி உங்களுக்கு எந்த நாடிகள் அதிகமாக இருக்குது, சுகர் எதனால் வருதுன்ற மூல காரணத்தை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவ முறைகள் கொடுப்பாங்கம்மா. நீங்கள் அங்கே சென்று நீங்கள் மருந்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஹோம் ரெமெடியாக நீங்கள் இப்போ வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, அதை வெந்தயத்தை ஊற வச்சு நைட்டில் மார்னிங் வந்து 1 டீஸ்பூன் அந்த ஊறின வெந்தயத்தை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிங்கனாலே ஓரளவுக்கு அந்த கை கால் எரிச்சல்லாம் குறைய ஆரம்பிக்கும், சுகர் அளவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும்மா. இதுக்கு போக நீங்கள் நிரந்தர தீர்வு வேணும்னும் போது இந்த ரிப்போர்ட்ஸை கொண்டு எடுத்துச்சுட்டு நீங்கள் அந்த மதுரையில் போயிட்டு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையை அணுகி நீங்கள் அந்த மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கலாமா? நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம்மா, சரியாயிடும்மா. ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் ராஜிமா. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? இது விருதுநகர்ல இருந்து கூப்பிடுறேம்மா. ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? என் பையனுக்குமா. அவரோட வயசு என்னமா? ஏஜ் 21மா. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. என் பையனுக்கு வந்து இந்த விண்டர் சீசன்ல வந்து அப்படியே மூக்குல இருந்து நீர் ஒழுகுது. சரிம்மா. அதுக்கப்புறம் அடுக்கு தும்மல் வருது. சரிம்மா. டாக்டர்கிட்ட போய் பார்த்ததுக்கு அவரு அலர்ஜி மாதிரி இருக்கு. சரி. மெடிசன் கொடுத்தாரு. சரிம்மா. அது ஒரு 6 சாப்பிட்டா எந்த பிரச்சனை இல்லை, இப்ப விட்டுட்டான். சரி. அப்படியே அது அவனுக்கு இந்த வெளிமூல பிரச்சனை இருக்கு, சதை வளர்ச்சி லேசா ஏற்பட்டிருக்கு. சரிம்மா. இப்ப குளிர்ச்சியா எதுவும் சாப்பிட்டா மூக்குல இருந்து நீர் வடியுது. சரி. அவருக்கு வந்து இந்த மூக்கு டஸ்ட்ல போன அலர்ஜி வருமாமா, தும்மல் வருமா அடிக்கடி?
டஸ்ட் அலர்ஜி இருக்கு. இம்யூனிட்டி குறையறதால, அதாவது எதிர்ப்பு சக்தி பாடியில் குறையும் பொழுது இந்த தொந்தரவுகள்லாம் ஏற்படுமா? இப்போ வந்து நீங்கள் அந்த வெளி மூலம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமான காரணம். உடல் சூடு, உடல் சூடை வந்து குறைச்சாலே இந்த சைனசைட்டிஸ் குறைய ஆரம்பிக்கும். நல்ல காய்கறி கீரை பழங்கள் எடுத்துக்கணும் உணவில். அதுபோக நீங்கள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கங்களை கொஞ்சம் கொண்டு வர சொல்லுங்கள். அதாவது நல்லெண்ணெயே கொஞ்சம் ஓமம், சீரகம், பூண்டு இது மூணுத்தையும் போட்டு காய்ச்சி தலையில் வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் ரெண்டு தேய்ச்சி ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு சுடுதண்ணியில் சீயக்காய் போட்டு குளிக்க சொல்லுங்கம்மா. அதுலேயே அந்த வெளி மூலம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதுபோக நம்ம வந்து இந்த மூக்கில் வந்து சதை வளர்ச்சியோ இல்லை வேறு ஏதாவது டஸ்ட் அலர்ஜியால் வந்து மியூக்கஸ் மெம்பரைன் வந்து இரிட்டேஷன் ஆகிறதால வர்றது இந்த அடுக்கு தும்மல். இதுக்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நல்ல மருத்துவமும் தீர்வும் கொடுக்குறாங்கம்மா. நசியம்ன்ற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதில் வந்து நாங்கள் இந்த ஆயில் ஒன்று அப்ளை பண்ணி மூக்கில் அதில் இருக்க கழிவுப் பொருட்கள்லாம் வெளியேற்றி மூக்கிலேருந்து அந்த சளி சேர்ந்தது நுரையீரலில் சேர்ந்திருக்க சளியெல்லாம் வெளியில் வர்றதுக்கு உள்ளுக்கு மருத்துவமும் மேற்கொள்ளலாமா. ஒரு 3 மாத கால சிகிச்சையில் கம்ப்ளீட்டாக இதை விட 10 வருஷம் 15 வருஷம் இருந்தவங்கெல்லாம் சரியாகி போயிருக்காங்கம்மா. ஒரு 3 மாத கால சிகிச்சை அவங்களுக்கு போதும். நீங்கள் வந்து நம்மளை ஆர்ஜிஆர் மருத்துவமனை அணுகி ஆலோசனை மருத்துவ ஆலோசனை வாங்கிக்கோங்கம்மா. நல்ல பயனடைங்க, பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்கம்மா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? தொடர்ச்சியா பேசலாம். எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க சார்? நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார், டிவி பார்த்து பேச வேண்டாம், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம் சார். எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? தருமபுரி மாவட்டம். பிசிஓடின்றது வந்து ஒரு நிரந்தர தீர்வோட கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். இந்த பிசிஓடின்றது எப்படி காரணம் உண்டாகுதுன்னு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த நீர்க்கட்டி வென்றது வந்து கருமுட்டை உற்பத்தி ஆகிறது கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கருக்குழாய் வழியாக வந்து கர்ப்பப்பை வழியாக வெளியே மாசத்துக்கு ஒரு முறை பீரியட்ஸாக வெளியே வந்துடும். அப்படி வராமல் இந்த கருவகத்திலேயே அதாவது சினை பையிலேயே தேங்கிட்டு இருந்தால் அதை சுற்றி நீர் கொப்புளங்கள் மாதிரி ஃபார்ம் ஆகி அது மாதக்கணக்கில் 3 மாதம் 6 மாதம் வராமல் பீரியட்ஸ் வராமே இருக்கிறது பேர் தான் நீர்க்கட்டின்னு சொல்லுவோம். இதை வந்து நிரந்தரமான தீர்வு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சரியான மருத்துவமனை கொடுத்து தீர்வு பண்ணுறோம். 3 மாத காலத்திலேருந்து 6 மாத காலம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். மறுபடியும் அது அந்த மாதிரி கண்டிஷன் வராமல் அளவுக்கு செய்யலாம் சார். இது போக நம்ம வந்து வீட்டு மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த நாட்டு மருந்து கடையில் சதகுப்பைன்னு ஒரு மருந்து கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு நைட்டில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் டெய்லி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வந்த தேனில் கலந்து சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இந்த நீர்க்கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுபோக நம்ம வந்து இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காயின்னு ஒரு 3 பொடியை வாங்கிட்டு அதை கூட நீங்கள் 1/2 டீஸ்பூன் தேனும் பால் அல்லது வெந்நீர் ரெண்டுத்தில் கலந்து சாப்பிட்டாங்கனாலே இந்த பிசிஓடி கரைய ஆரம்பிக்கும் சார். இது போக நீங்கள் வந்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் இருந்ததுன்னா கொண்டு வந்து பார்த்துட்டு தகுந்த ஆலோசனைகளும் நிரந்தர தீர்வான மருத்துவ முறைகளும் மேற்கொள்ளலாங்க. பிசிஓடியை தாண்டி ஒன்ஸ் பிசிஓடி கியூர் பண்ணிட்டு பிறகும் ஒரு சிலர் கன்சீவ் ஆகிறதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருப்பாளரில் யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் எளிதில் கியூர் பண்ண முடியுமா? ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. கண்டிப்பாக கியூர் பண்ண முடியும் மேடம். இதில் வந்து ஆண்களுக்குன்னு சொல்லிட்டு எடுக்கும் பொழுது நம்ம விந்தணுக்கள் பரிசோதனை முதல்ல பண்ணணும். விந்தணுக்கள் வந்து சரியான முறையில் அது நல்ல ஸ்ட்ரென்த்தனாக இருக்கா, நல்ல பொட்டன்சியாக இருக்கா, அதனுடைய மொட்டிலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது, 50% இருக்கா, 60% இருக்கா, அதனுடைய வால்யூம் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் அந்த விந்தணுக்கள் நல்ல உற்பத்தியாகி நல்ல செயல்திறனோட கருமுட்டையோடு சேர்ந்து இணைஞ்சு கரு உண்டாகிறதுக்குடைய மருத்துவ முறைகளும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நல்ல தீர்வு முறை வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு ரெண்டு பேருக்குமே செய்துட்ருக்கோம். அதை வந்து நம்ம மருத்துவ ஆலோசனையாக பெற்றுக்கலாம். அதுக்கடுத்தது பெண்களுக்குன்னு வரும்பொழுது இந்த கருமுட்டை உற்பத்தி திறனே குறையும். அதுக்கப்புறம் உற்பத்தி திறன் இருந்தாலுமே பிசிஓடின்ற கண்டிஷன் ஃபார்ம் ஆகிறதாலையும் இந்த மாதிரி குழந்தைன்மை ஏற்படுது. அதுபோக கருப்பை கட்டி, அதாவது நார்த்திசு கட்டின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து கருப்பையில் வந்து சிஸ்டோ இல்லை கட்டியோ ஃபார்ம் ஆகும் பொழுது அதில் வந்து குழந்தையின்மைன்ற ஒரு நிலைமை உண்டாகுது. அதையுமே அந்த நார்க்கட்டி திசுக்கட்டி எதுவாக இருந்தாலுமே மூலிகை மருத்துவத்தில் நல்லபடியாக அதை வந்து கரைச்சி வெளியே கொண்டு வரத்துக்கும் மாதத்துக்கு ஒரு முறை 28 நாளைக்கு ஒரு முறை அல்லது 30 நாளைக்கு ஒரு முறை பீரியட்ஸ் ரெகுலராக ஆகிறதுக்கும் மருந்து கொடுத்து அதுக்கு மருத்துவம் மேற்கொண்டு அதுக்கப்புறம் அந்த கருமுட்டை நல்ல வளர்ச்சி அடைந்து
ஆணுடைய விந்தணுவோடு இணைந்து கருக்குழாயிலேயே கரு உண்டாகி கருப்பையில் அதுக்கு சாதகமான சூழ்நிலையில் வந்து அமர்ந்து குழந்தை உண்டாகி நார்மலாக ப்ரெக்னன்சி வளர்ந்து அது ப்ரெக்னன்சி உண்டாகி குழந்தை வளர்ந்து அதுக்கப்புறம் நார்மல் டெலிவரிக்கும் நல்லபடியாக மருந்து கொடுத்துட்ருக்கோம். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை அணைக்கு அதுக்கு ஆலோசனை பெற்றுக்கலாம் மேடம். ஓகே, பொதுவாக பிசிஓடி அப்படின்னு சொல்லும் போது பல டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னா, வெயிட் லாஸ் பண்ணுங்கள், நீங்கள் உடம்பை குறைக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் டயட் பிளானும் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நமக்கு என்ன மாதிரியான உணவுகள் நிச்சயம் எடுத்துக்கணும், இதெல்லாம் தவிர்க்கணும்? உணவுகள் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லும்போது அயன் சார்ந்த, அதாவது இரும்பு சத்து சார்ந்த உணவுகள் நிறைய சாப்பிடணும். அதில் முக்கியமாக வந்து முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரை இந்த மாதிரி அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் கருப்பு எள்ளுன்றது வந்து நம்ம கர்ப்பப்பையில் வந்து அந்த தசையுடைய வளர்ச்சியையும் தசையுடைய நார்மல் கான்ட்ராக்ட் அண்டு ரிலாக்ஸேஷன் ரெண்டையும் சுருங்கி விரிதலுடைய தன்மையை நம்ம சரிப்படுத்துறது. கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து ரெண்டுமே நல்லா வேலை செய்யுது. இதில் வந்து ஈஸ்ட்ரோஜன்ற வந்து சத்து வந்து நம்ம கருப்பு எள்ளில் வந்து நிறைய இருக்குது. அதனால் கருப்பு எள்ளு பனைவெல்லம் ரெண்டுத்தையும் சேர்த்து உருண்டையாக எடுத்துக்கும் பொழுது டெய்லியே சாப்பிட்லாம். அதுபோக நம்ம வந்து சாதாரணமாக வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கர்ப்பப்பை சூடை வந்து குறைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. வெந்தய கஞ்சி, வெந்தயத்தை வந்து ஊற வச்ச தண்ணி, வெந்தயம் சாப்பிட்றது, மென்று சாப்பிட்றதே வந்து ஒரு நல்ல ரெமெடியாக இருக்குது. இதில் இதை வந்து ஆண்களுக்குன்னு போது அமுக்குரா கிழங்குன்னு ஒரு மருந்து இருக்குது மேடம். அதில் வந்து நீங்கள் அந்த அமுக்குரா கிழங்கு வந்து பொடி பண்ணி தேனில் கலந்து சாப்பிடும்பொழுது ஆண்களுக்கு அந்த விந்த அணுக்கள் வந்து எந்த குறைபாடுகளாக இருந்தாலும் சரி பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த கருப்பை கட்டியை வந்து நார்மல் ஆக்கிறதுக்கு இந்த மலைவீம்புன்னு ஒரு மூலிகை இருக்குது. அதனுடைய சாறு வந்து எடுத்து குடித்தாலுமே, நல்ல ஜூஸ் எடுத்து குடித்தாலுமே இந்த மலை கட்டி வந்து கரையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது போக நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதுக்காகவே டெய்லி சாப்பிட்றதுக்கு ஒரு ஆயிலும் ஒரு சில மருந்துகளும் கொடுக்குறோம். அது இல்லாமல் ஆண்களுக்கு விந்தணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு சிறந்த மருத்துவ முறை, அதாவது மூலிகை மருத்துவ முறையில் நல்லா சரி பண்ணலாம் மேடம். அதை வந்து அணுகி பெற்றுக்கலாம். ஓகே, பொதுவாக இந்த குழந்தை இன்மை அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி, எவ்வளோ காலகட்டம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது, எவ்வளோ காலகட்டம் எடுத்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரெக்னென்ட் ஆகலான்ற கேள்வி இருக்குது. ஸோ இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் டிலே ஆகுமோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது, அதை தாண்டி எவ்வளோ காலகட்டம் எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது? நிச்சயமாக இல்லை, டிலே ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட சான்சஸ் இல்லை. இந்த கருப்பை கட்டி நீர் கட்டி இதெல்லாம் கரையிறதுக்கு மினிமம் 3 மாதத்துலேருந்து 6 மாத காலங்கள் போதுமானது. இதுலேயே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அதை கரைச்சி கொண்டு வந்து நார்மல் ப்ரெக்னன்சி அண்ட் நார்மல் பீரியட்ஸ் உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் நார்மல் பிரெக்னன்சியை உண்டாக்குறோம். இது 3 மாத காலத்திலிருந்து 6 மாத காலத்திலே கண்டிப்பாக ஒரு பல லட்சக்கணக்கான பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அவங்களுடைய குறைபாடுகளை நீக்கி மருத்துவம் கொடுத்து சக்சஸ் பண்ணியிருக்கோம். இந்த கால அளவே போதுமானது. ஓகே ஃபைன், நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு பிசிஓடி சார்ந்த பல்வேறு கேள்விகளை நேயர்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. ஸோ பிசிஓடி சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் குழந்தையின்மை, அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான கேள்விகளுமே நீங்கள் டாக்டர்கிட்டருந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிசிஓடியை தாண்டி வந்துட்டு ஒரு சிலர் பிசிஓடி தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, பார்த்தா ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, அடுத்தடுத்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிசிஓடி நம்ம அலட்சியப்படுத்திட்டோம்னா வேறு என்ன மாதிரியான பாதிப்புகள் யூட்ரஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஆமாம், பிசிஓடின்றது வந்து அலட்சியப்படுத்தும் பொழுது அது வந்து கருமுட்டை உற்பத்தி திறனை குறைச்சி கருவகத்திலையும் சினைப்பையிலையும் ஒரு கேன்சர் அளவுக்கு உண்டாகிற கூடிய அளவுக்கு அதை அலட்சியப்படுத்தும் பொழுது, அதாவது மருத்துவம் மேற்கொள்ளாத பொழுது அது உண்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுபோக ஒபிசிட்டி, ஓவர் ஒபிசிட்டின் பொழுது பெண்களுக்கு இந்த இப்போ காலர் கூப்பிட்டு கேட்ட மாதிரி நம்மளுக்கு ஒபிசிட்டி உண்டாகி கால் முட்டி வலி, முட்டி வளையுதல் அந்த மாதிரி சில பிரச்சனைகள், ஆர்த்ரைட்டிஸ், சிவியர் பாலி ஆர்த்ரைட்டிஸ் உண்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இந்த கருப்பை கட்டி ஃபார்ம் ஆகும்போது கர்ப்பப்பையில் வந்து பிசிஓடியை தாண்டி ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் உண்டாகும் பொழுது அதுவுமே வந்து சில காலகட்டங்கள் அளவுக்கு நார்மலாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆக ஆக 1-6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் போக போக அந்த கட்டியே வந்து கேன்சர் க்ரோத்தாக ஃபார்ம் ஆகும். அது என்ன சிம்டம்ஸ்லாம் அதில் இருக்கும்னா, கருப்பை கட்டி சரியான முறையில் தீர்வு நம்ம வந்து மருத்துவம் மேற்கொள்ளாத பொழுது ஓவர் பீரியட்ஸ், அதாவது கட்டி கட்டியாக வந்து தீட்டு வெளிப்படுதல், வலியோட அப்டமன் வந்து சிவியர் பெயின் இருந்து அதோட வந்து தீட்டு வெளியில் வரும். அது போக வெள்ளைப்படுதல், அதிகமான வெள்ளைப்படுதல், அதில் வந்து ஒரு விதமான நாற்றம், அதுக்கப்புறம் மஞ்சள் கலரில் வர்றது, ஒயிட் கலரில் வந்து மாறி அதுக்கப்புறம் மஞ்சள் கலராக மாறும், அதுக்கப்புறம் ரத்தமும் சேர்ந்து கலந்து வெளியில் வரும். இப்படி இருக்கும்போது அது சிவியாரிட்டி ரொம்ப சிவியராக நம்ம கருதுறோம். அதனால் இந்த மூலிகை மருத்துவ முறைகளை மேற்கொள்ளும் பொழுது இந்த அந்த கட்டி வந்து சரியாக பெரிய அளவு வளராமையும் சிறிய அளவில் இருக்கும்பொழுதே அதை கரைச்சி வெளியே கொண்டு வரத்துக்கும் நம்ம மூலிகை மருத்துவத்தில் மேற்கொள்ளலாம் மேடம். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மைதிலிங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க மைதிலி? மணலில இருந்து, சென்னை. ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா?
இப்போ உங்க கணவருக்கு அந்த விந்தணுக்கள் சோதனையில நல்ல எஃபிகசி இருக்குன்னு சொன்னாங்களாமா? நல்லா இருக்கா? வால்யூம் நல்லா இருக்கு மேடம். சரி, எத்தனை பெர்சன்டேஜ் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தள்ளி போகுமா ஹார்மோனுக்கு, அதாவது தைராய்டுக்கு நீங்க மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களா? அதுதான் முக்கிய காரணம். நீங்க என்ன பண்றீங்க இப்ப உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம், உங்க கணவருடைய ரிப்போர்ட்டும் உங்க ரிப்போர்ட்ஸும் எடுத்துக்கிட்டு நம்ம சென்னை டிநகர்ல இருக்க ஹபிபுல்லா ரோட்ல இருக்க ஆர்ஜேஆர் மருத்துவமனைக்கு என்ன வந்து பாருங்கம்மா. நான் தான் அங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். குழந்தையின்மைக்கு நல்ல மருந்து முறைகள் இருக்கு. உங்களை நாடியை பரிசோதனை செஞ்சு அந்த என்ன கண்டிஷனுக்காக இந்த மாதிரி தைராய்டு எவ்வளவு இருக்குன்னு, தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலுமே நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனையில அந்த மருத்துவ முறைகள் வந்து சரியான அளவுக்கு பின்பற்றி நம்ம வந்து அந்த மருத்துகள்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதுலேயே தைராய்டு ப்ராப்ளமுமே 3 மாத கால அளவில் சரி பண்ணிடலாமா? ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன அணுகுன 3வது மாதம் அல்லது 6வது மாதம் உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு நான் வந்து உறுதி சொல்கிறேம்மா. நீங்கள் வாங்க, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், பயப்படாதீங்க. ரெண்டு பேரும் வந்து என்னை வந்து பாருங்கம்மா, சரியாயிடும். வாங்க. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சந்தேகம் என்னமா? இப்போ நீங்க அப்டோமின் ஸ்கேன் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? இல்ல, எடுக்கல மேடம். எதுவும் எடுக்கல. தைராய்டுக்கு ஏதாவது மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல, தைராய்டு எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நார்மலா இருக்கு. இப்போ எவ்வளவு weight இருக்கீங்கமா நீங்க? weight எவ்வளவு இருக்கீங்க? weight 45 கிலோ இருக்கீங்களா? சரி, சரியான உணவு முறைகள்லாம் பழக்கங்கள் இருக்கா உங்களுக்கு? ஹீமோகுளோபின் நார்மலா இருக்கா? இருந்தாலுமே பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வராது. அது போக தைராய்டு என்ன கண்டிஷன்ல இப்ப இருக்குன்றது ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு டெஸ்ட் எடுங்கம்மா. எல்லாத்தையும் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையை வந்து பாருங்க. உங்க நாடி பரிசோதனை பண்ணி பீரியட்ஸ் ரெகுலரா வர்றதுக்கு உரிய மருத்துவத்தை மேற்கொண்டு நல்லபடியா கியூர் பண்ணலாமா? மாசம் மாசம் பீரியட்ஸ் வர்றதுக்கு நாங்க மருந்து, நல்ல மருந்து கொடுத்துட்டு இருக்கோம். வாங்க, என்ன வந்து பாருங்க, நான் அதுக்கு சரியான தீர்வு முறை கொடுக்கறேம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னோட பேர் ரேணுகா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க ரேணுகா? இங்க தேனில இருந்து பேசுறோம். அம்மாக்காக கேக்கணும் மேம். அவங்க வயசுமா? 55 மேடம். பேசலாமா? டாக்டர் நேபல் தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க மேடம். அம்மாக்கு சோரியாசிஸ் பிரச்சனை ஒரு 10 வருஷமா இருக்கு மேடம். சரிமா. அவங்களுக்கு அதிகமா நைட்ல எல்லாம் சரியா தூங்கவே முடிய மாட்டேது, அவ்வளவு அரிப்பு இருக்குது. சரிமா. இப்ப எமர்ஜென்சிக்கு டேப்லெட் அந்த மாதிரிதான் மேடம் எடுத்துட்டு இருக்கோம். எடுக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கு. சரிமா. திரும்ப 6 மாசத்துக்கு ஒரு முறை அது ரிப்பீட்டடா வந்துகிட்டே தான் இருக்கு. சரிமா. அவசியமே இல்ல. நம்ம வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில 4 தலைமுறைகளுக்கு மேலாக இந்த சோரியாசிஸ் பிரச்சனையை நிரந்தர தீர்வா 3 மாசத்துல இருந்து 6 மாச கால அளவுக்கு மருந்து எடுத்துக்கும் பொழுது நிரந்தரமாகவே திரும்பி வர்றது இல்லம்மா. இந்த முக்கியமான உங்க டிசீஸ்க்கு முக்கியமான காரணம் வந்து அம்மாவுக்கு
இந்த இம்யூனிட்டி குறைபாடு, அதாவது எதிர்ப்பு சக்தி குறையிறதால வர்றது தான் இந்த சோரியாசிஸ்ன்ற நோய். அதில் வந்து சில செதில் உதிர்றது, மேலே வந்து ரத்த புள்ளி வந்து வர்றது, இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வர ஆரம்பிக்கும். இதில் அதிகமான அளவில் வரும் பொழுது, இப்போ அது உங்களுக்கு அரிப்பு அதிகமாக இருக்காமா, மேலேருந்து செதில் மாதிரி கொட்டுதா? இணைப்பில் இருக்கலாமா? செதில் செதிலாக கொட்டுதான் கேட்குறாங்க. ஆமா மேடம், ஓவர் இச்சிங் இருக்கு, செதில் செதிலா கொட்டுது. சரிம்மா, இப்போ அது நீங்க பயப்பட வேண்டாம். இந்த மருந்து முறைகளை வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இங்கிலீஷ் மருத்துவத்துல வந்து அது சரியான தீர்வு கிடைக்காது. நம்ம தமிழ் மருத்துவத்துல, சித்த மருத்துவத்துல வந்து நல்ல தீர்வு கொடுக்கறோம். இதே போக நீங்க வந்து வீட்டிலேயே ஏதாவது ரெமெடி எடுத்துக்கணும். இப்போதைக்கு தற்போதைக்குன்னா இந்த பரங்கிப்பட்டைன்னு ஒரு கிழங்கு வந்து கிடைக்குமா, இந்த நாட்டு மருந்து கடையில பரங்கிப்பட்டைன்னு வாங்கிங்க. அது லேசா வறுத்துட்டு, கிளீன் பண்ணிட்டு வறுத்துட்டு பொடி பண்ணி அதை பாலில் வந்து அரை டீஸ்பூன் டெய்லி நைட்லேயும் மார்னிங்கும் ரெண்டு வேளையும் சாப்பிடணும். இது வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. நீங்கள் மேலே தடவத்துக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து பாருங்கள். மேலே தடவத்துக்கு உள்ளுக்கு மருந்து கொடுக்கறது, கொடுத்து நல்லா சரி பண்ணிடுறோம்மா. 3 மாத காலத்தில் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு அடுத்து மருந்து உங்கள் நாடி பரிசோதனை பண்ணி மருந்துகளை கொஞ்சம் குறைச்சி நம்ம இன்னொரு 3 மாத காலத்துக்கு கொடுக்கும்பொழுது உங்களுக்கு லைஃப் லாங் அது வராமல் பண்ணிடுவோம்மா. வந்து பாருங்கம்மா, என்ன வந்து பாருங்கள். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னோட பேர் சாந்தி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்விதான் மேடம். உங்க வயசு? 24. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்க. எனக்கு சளி தொந்தரவா இருக்கு. சரிம்மா. இந்த சீசன் மாறும் போது இது மாதிரி அடிப்பு தும்மல், அது மாதிரி ப்ராப்ளம் ரொம்ப இருக்கு. சரிங்கம்மா. காலையில எந்திரிக்கும் போது அடிப்பு தும்மலா வருது, அதாவது சளி காத்து அது மாதிரி சில்லுன்னு ஏதாவது பட்டுச்சு அப்படின்னாலும் சரி, லைன்ல தும்மல் வந்துட்டே இருக்கு. சரி. தலைவலி இருக்காமா? தலைவலி, தலைபாரம்லாம் இருக்கு. அதிகமா தும்மல் இருக்கும்போது தலைவலி இருக்கு. மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போறீங்களா? முக்கியமான காரணம் உடல் சூடு, மலை கழிவுகள் வந்து சரியா வெளியேறாம இருக்கிறது, மலச்சிக்கல். இந்த ரெண்டு காரணங்கள் தான் சொல்லுவோம். உடல் சூடு அதிகமாக ஆகும் பொழுது நம்ம சளி வந்து அந்த நெஞ்சில் வந்து லங்ஸில் வந்து நிறைய சளி கோத்து அது மேலே நோக்கி வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். மூக்கில் வந்து அரிப்பு உண்டாகி தும்மலும் அடுக்கு தும்மல், சளி வந்து நீராக போகிறது, தலை பாரம் இதெல்லாம் உண்டாகும். இப்படி இருக்கிறத வந்து சைனசைட்டிஸ்னு சொல்கிறோம். அந்த சைனசைட்டிஸ் சரியாகணும்னா உடல் சூடை வந்து முதல்ல குறைக்கணும். நீங்கள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கங்களை கொஞ்சம் கொண்டு வாங்க. அதாவது நல்லெண்ணெயில் கொஞ்சம் ஓமம், சீரகம், பூண்டு, மிளகாய், காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு 2 இதை போட்டு நல்லா காய்ச்சி இறக்கி வச்சுட்டு வாரத்தில் 2 நாள் குளிங்க. உள்ளுக்கு ஹோம் ரெமெடியாக சாப்பிடணுன்னா அந்த தாலிசாதின்னு ஒரு மருந்து கிடைக்கும், அதை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு நான் தேனில் கலந்து 2 வேளை சாப்பிடுங்க. இது போக நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம நசியம்ன்ற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்மா. மூக்குக்கு சில ஆயில் விட்டு அந்த சளியை முழுமையாக வெளியேற்றி அந்த அலர்ஜியை வந்து சரி பண்ணி உள்ளுக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணுறோம்மா. 3 மாத காலத்திலே கம்ப்ளீட் கியூர் கிடச்சிரும். இதை விட ஒரு 10-15 வருஷமாக இந்த மாதிரி, ஒரு 20 வருஷமாக இந்த மாதிரி மூக்கு அடைப்பு கம்ப்ளீட்டாக மூக்கு அடைச்சிருக்கவங்கலாம் வந்து நெபுலைசர் அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்கலாம் வந்து நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்கம்மா. நீங்கள் மயிலாடுதுறையிலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. அங்கே சென்று உங்கள் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது கையில் வச்சுருந்தீங்கன்னா அதை கொண்டு போங்க. அங்கே இருக்க டாக்டர்ஸ் வந்து உங்களுடைய நாடி பரிசோதனை செஞ்சு பித்த நாடி அதிகமாக இருக்கான்னு பார்த்து அதை குறைக்கக்கூடிய மருந்து வகைகளும் சைனஸ்குள்ள மருந்துகளும் இந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பாங்கம்மா. சரியாயிடும், கவலைப்படாதீங்கம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், என் பேர் பார்வதி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க ராஜபாளையத்துல இருந்து கால் பண்றோம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? இது என் பொண்ணுக்கு மேடம். உங்க மகளோட வயசு என்னமா? வயசு வந்து 24 மேடம். ஓகேம்மா, பேசலாமா, டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. என் மகளுக்கு வந்து காலேஜ் படிக்கும் போதுல இருந்து இந்த பீரியட்ஸ் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. சரிங்கம்மா. அதாவது பீரியட்ஸ் வந்து அதிகமா போய்கிட்டே இருக்கு. சரி. நான் நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டு போனேன். சரிம்மா.
அது ஒரு ரெண்டு மாசம் நல்லா இருக்கும், அப்புறம் மறுபடியும் அதிகமா போற போற மாதிரி இருக்கும். சரி, அப்புறம் ஒரு இடத்துல தொடர்ந்து 6 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாப்ல. சரிங்கம்மா. அவங்க குடுக்கற மாத்திரைகள் வந்து அல்சர் ரொம்ப அதிகமாயி வாமிட்டு வர்றது அந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டு. சரிங்கம்மா. ஆனா அது கொஞ்ச நாள் நிப்பாட்டிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 4 மாசம் நல்லா இருந்தது நல்லா இருந்தது. மறுபடியும் அந்த பீரியட்ஸ் அதிகமாவுது, பிளட் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்றாங்க. சரிம்மா. இப்போ உங்களுக்கு கர்ப்பப்பை அதாவது படம் எடுத்திருக்கீங்களா, அல்ட்ராசோனோகிராஃபி ஏதாவது எடுத்திருக்கீங்களா? ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் மேம். சரி, ஒரு 2-3 வாட்டி எடுக்கும் போதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, லாஸ்ட் டைம் எடுக்கும் போது அந்த டாக்டர்மா குட்டி குட்டியா பிடிச்சா நீர் கட்டிகள் இருக்கு அது ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா. இப்போ சரி, நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்கம்மா. இப்போ அந்த பீரியட்ஸ் அதிகமாக போகிறதுக்கு காரணம் வந்து வீக்னஸ், உடம்புல வந்து சரியான அளவுக்கு பிளட் உற்பத்தி ஆகலை, அதாவது ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தால் வீக்னஸால் இந்த கர்ப்பப்பைக்கு வந்து நல்ல சத்து இல்லாமல் உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும் முதல் காரணம். ரெண்டாவது, நீங்கள் கடைசியாக பார்த்தப்போ நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்க, அதுலேயுமே உங்களுக்கு அந்த வீக்னஸ் இருக்கும்பொழுது நிறைய உதிரப்போக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குமா? இதை நீங்கள் வந்து முறையாக மருத்துவம் மேற்கொள்ளலைனா வேறு மாதிரி ப்ராப்ளத்தில் அதாவது கொண்டு போய் விட்டுரும். அதனால் நீங்கள் வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை அணுகி, ராஜபாளையத்திலே இருக்குது நம்ம மருத்துவமனை, அதில் நீங்கள் பார்த்து அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கொண்டு போய் காமிச்சிங்கன்னா நல்ல தீர்வு கிடைக்கும். இதுக்கிடையில் நீங்கள் வந்து உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றணும், அதாவது நல்ல சத்தான ஆகாரமாக கொடுங்க. பேரிச்சம்பழம், இந்த மாதிரி அத்திப்பழம், முருங்கைக்கீரை, இந்த மாதிரி முருங்கைக்கீரையில் வந்து சூப் செய்து கொடுக்கறது, முருங்கைக்கீரை அடிக்கடி எடுத்துக்கிறது, சின்ன வெங்காயம் சாப்பிட்றது, இதையெல்லாம் பீட்ரூட், கேரட், இந்த மாதிரி சத்தான பொருட்களாக கொடுங்கம்மா. கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாயிடும். பட் அந்த நிரந்தர தீர்வுன்றது அந்த பிசிஓடிக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி அந்த கர்ப்பப்பைக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுத்து நார்மலாக ப்ளீடிங் வர்ற அளவுக்கு நம்ம சரி பண்ணலாமா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வந்து நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கலாமா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு பிசிஓடி சார்ந்து பல்வேறு கேள்விகளை நேர்கள் கால் பண்ணி கெடுத்துருச்சுட்ருக்காங்க. நிறைய கால்ஸ் வருது பார்த்தீங்கன்னா, குழந்தை இன்மைக்கான கால்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ தான் ரீசெண்டாக அவங்க ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பிசிஓடி இருக்குது, காலேஜ் போகிற பெண்களுக்கு பிசிஓடி இருக்குன்றாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே இதை எப்படி குணப்படுத்தலாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்டார்டிங்லேயே வந்து உண்டாகிறதுக்கு காரணமே வந்து வாழ்வியல் முறை தான், அதாவது நல்ல எக்ஸசைஸ் இல்லாமல், நல்ல சாப்பாடு வந்து வீட்டு உணவு இல்லாமல் வெளி உணவு அதிகமாக சாப்பிட்றதால தான் இந்த ஒபிசிட்டி அண்ட் பிசிஓடி ஃபார்ம் ஆகுது. ஒன்ஸ் ஒபிசிட்டி ஃபார்ம் ஆனாலே பிசிஓடி கண்டிப்பாக இருக்கும், பிசிஓடி ஃபார்ம் ஆனாலும் ஒபிசிட்டி கண்டிப்பாக இருக்கும். இந்த சாதாரணமாக நம்ம வாழ்வியல் முறையிலன்றும் போது எண்ணெய், காரம், உப்பு, புளி இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னாலே அது சரியாயிடும். அதுக்கு அடுத்தது நம்ம எக்ஸசைஸ், அதாவது சின்ன சின்ன எக்ஸசைஸ், தோப்பு கரணம் போடுறது, மறுபடியும் வாக்கிங், சின்ன வாக்கிங் பண்ணுறது, அப்புறம் வீட்டு வேலைகள்லாம் சரிவர செய்கிறது, நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கங்கள், நிறைய சீக்கிரம் காலையில் வந்து ஒரு 8 மணி 7 மணி 9 மணி வரைக்கும் தூங்காமல் காலையில் எழுந்து வீட்டு வேலைகளை பார்க்கறது, இந்த மாதிரி குனிஞ்சு நிமிந்து செய்கிற எக்ஸசைஸ் செஞ்சாலே அடிவயிறு சுருக்கம் ஏற்பட்டு நல்லபடியாக வந்து அந்த கர்ப்பப்பையுடைய சுவர்கள் வந்து நல்ல பலம் பெற்று நல்ல பிசிஓடி குணமாகறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு இடையில இயற்கையான மருத்துவ முறைகள் மேற்கொண்டாலும் இந்த பிசிஓடிய கரைச்சி வெளியே கொண்டு வந்துடலாம். இது ஆரம்பத்திலே உண்டாக காரணமே மெயினாக வந்து வாழ்வியல் முறை தான். இந்த வாழ்வியல் முறையை மாற்றும் பொழுது கண்டிப்பாக அந்த பிசிஓடி குணமாகும். அதுபோக இந்த கருப்பு எள்ளு, இந்த பனவெல்லன்றது வந்து இயற்கையான முறையில் எடுத்துக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக அந்த பிசிஓடி இதை வந்து குணப்படுத்தலாம் மேடம். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? மேடம், எனக்காக தான் மேடம் கேள்வி. உங்க வயசு? 25. ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. கருமுட்டு வளர்ச்சி ஆகுது.
டேப்லெட் சாப்பிட்டா டேப்லெட்னால ஆகுறதுல இன்ஜெக்ஷன் போட்டாதான் கருமுட்டை வளர்ச்சி ஆகுது. சரி சரி சரிம்மா. அப்புறம் அவங்க லெப்ரோஸ்கோபி பண்ணணும்னு சொன்னாங்க மேடம். சரி, லெப்ரோஸ்கோபி பண்ண சொன்னாங்க, நான் பண்ணல. சரி, அவசியம் இல்லம்மா. இப்ப வந்து அந்த பிசிஓடி வந்து ரெண்டு பக்கமும் இருக்கா, ரைட் சைடு, எதர் ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு, ஏதாவது ஒரு பக்கம் இருக்காமா உங்களுக்கு? மேடம், அந்த பிசிஓடி என்றது சின்ன சின்னதா தெரியுதுன்னு சொன்னாங்க மேடம். சரி, ஒரு முறை உங்களுக்கு பீரியட்ஸ் வருது? உங்க வாய்ஸ் கிளாரிட்டியா இல்லம்மா. எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு பீரியட்ஸ் வருதுன்னு கேட்டாங்க. அது போக இந்த பீரியட்ஸ் வந்து வரணும்னா இந்த ஸ்டீராய்ட்ஸ் டேப்லெட்ஸ், அதாவது மென்சஸ் வர்றதுக்கு உள்ள மருந்துகள் மாத்திரைகள் சாப்பிடும்பொழுது வரும், அதுக்கப்புறம் நிறுத்தின பிறகு வராது. இது வந்து ஹார்மோன் தான் ப்ராப்ளம். அப்புறம் அந்த பிசிஓடிய கரைச்சி முழுமையாக வெளியே கொண்டு வந்தாதான் உங்களுக்கு நார்மலாக கருமுட்டை உற்பத்தி ஆகி கருக்குழாய் வழியாக கர்ப்பப்பைக்கு வந்து அதில் இருக்க கழிவுகள்லாம் வெளியேற்றம் தான் பீரியட்ஸ்னு மாதம் 28 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக வரணும். இந்த காரணங்கள் வந்து இந்த குறைபாடுகள் இருக்கும்பொழுது உங்களுக்கு பீரியட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இல்லை. இதில் மூலிகை மருத்துவத்தில் தான் இது சரிப்படுத்த முடியும். நீங்கள் இங்கிலீஷ் மருத்துவத்தில் வந்து மாத்திரைகள் தொடர்ந்து எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். லேப்ரோஸ்கோபி பண்ணிக்கோன்ற அட்வைஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ரெண்டுமே வேண்டாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் கொடுப்போமா, அந்த ட்ராப்ஸ் கணக்கில் ரெகுலராக எடுக்கும்பொழுது நீராகாரத்தில் கலந்து எடுக்கணும். எடுக்கும்பொழுது ரெகுலராக அந்த பீரியட்ஸ் அந்த கருமுட்டையை வந்து நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கும் இந்த பிசிஓடி வந்து நல்லா கரைஞ்சி கர்ப்பப்பை வழியாக வெளியில் வரத்துக்கும் பீரியட்ஸ் ரெகுலராக வரத்துக்கும் உள்ள மருத்துவ முறைகள் நாங்கள் கொடுக்குறோம்மா. நீங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனையை வந்து அணுகி தகுந்த மருத்துவ ஆலோசனை நாடி பரிசோதனை செஞ்சு ஏற்றுக்கோங்கம்மா. சரியா வந்துடும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் கவிதா. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? நான் தூத்துக்குடியிலிருந்து. ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்விதான். உங்க வயசு? எனக்கு 20 வயசு. ஓகேம்மா, டாக்டர் நேபல் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு தலையில வந்து வட்டமிட்டம். கொஞ்சம் தெளிவா பேசுங்கம்மா. உங்க வாய்ஸ் கிளாரிட்டியா இல்லம்மா. உங்களோட கேள்வியை ஒன்ஸ் அகைன் கேட்க முடியுமா? தலையில வட்டவட்டமா. ஓகே, வட்டவட்டமா ஒரு இடத்துல முடி இல்லாம இருக்குன்றீங்க, புழு வெட்டு மாதிரி. ஓகே, தலைகளில் நிறைய இடங்களில் வந்து வட்டவட்டமாக முடிகள் இல்லை, புழுவிட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா, இது வந்து அதுக்கு நாங்கள் ஊசி போட்டோம். சரிம்மா. ஆனால் திருப்பி அந்த இடத்துல முடி இன்னொரு இடத்துல அதே மாதிரி. சரி சரிம்மா. இப்போது நீங்கள் வந்து இந்த புழுவெட்டு, இது வந்து அலோபேசியா புழுவெட்டுன்னு சொல்லுவாங்கம்மா. இது காரணம் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வந்து தலையில் அந்த முடியை வந்து அரித்து வட்ட வட்டமாக அதை உதிர செய்யும். இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து பூச்சி தான் காரணம். உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக இருக்காமா, மலச்சிக்கல் இருக்கா? இல்லை, அவங்க இணைப்பில் இல்லை. சரிம்மா, மலச்சிக்கல் இருந்தனா மலச்சிக்கலுக்கு உரிய மருத்துவத்தை மேற்கொள்ளணும். அதுக்கு போக இந்த அலோபேசியான்றது வந்து கண்டிஷன் வந்து புழு வெட்டு தான் மெயின் காரணம். இந்த புழுக்கொல்லி மருந்துகளை உள்ளுக்கும் கூட சாப்பிடணும், மேலுக்கும் தடவணுமா. அது போக இந்த ஸ்கின் அலர்ஜிக்கு உள்ள மருந்துகளும் மருத்துவ முறைகளும் முறையாக மேற்கொண்டோம்னா இது சரிவர ஒரு 3 மாதத்திலே குணப்படுத்திடலாமா? நீங்கள் வந்து உங்களுக்கு அருகாமையில் இருக்க ஆர்ஜிஆர் மருத்துவமனையே உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் போய் பாருங்கள். இந்த பிளட் வந்து உங்களுக்கு சரியான அளவுக்கு உற்பத்தி ஆகுதானும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தகுந்த முறையில் மருத்துவம் மேற்கொள்ளலாமா? இப்போ வீட்டு மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நெய்யில் வதக்கி சாப்பிடணும். அது போக அந்த சின்ன வெங்காயத்தையே கட் பண்ணி அந்த புழுவெட்டு மேலே கொஞ்சம் நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே வந்திருந்தீங்கன்னா ரெகுலராக ஒரு 10 நிமிஷம் மசாஜ் மாதிரி பண்ணி விடுங்க. இப்போது தற்போதைக்கு அதுக்கு ஒரு சிறிய சின்ன அளவில் உங்களுக்கு குணம் கிடைக்கும். நிரந்தர தீர்வு வேணும்னா நம்மளை வந்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையை அணுகி நீங்கள் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கோங்கம்மா, கவலைப்பட வேண்டாம்மா. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி.